தமிழகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு சரியான பெயர் வைக்க வேண்டும் என்றால் எங்க போறோனே தெரியாத ஒரு ஆட்சி. நீங்க பாருங்கம்மா, இந்தியால எல்லா நகரத்துக்குள்ள ஒரு பேருந்து நிலையம் இருக்கு, வேற ஊரு போறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஆனா சென்னையில மட்டும்தான் வேற ஊரு போனா தான் பஸ் ஸ்டாண்டே இருக்கு. தனியாக பஸ் ஸ்டாண்டு கட்டுறதே வேற ஊருக்கு போறது, சென்னையில வேற ஊரு போனா தான் பஸ் ஸ்டாண்ட். மலை, மலைன்னு சொன்னாவே மேலிருந்து பெய்யக்கூடிய மலை என்று சொன்னாலே கொஞ்சம் நமக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு பயம். அண்ணே 50 வருஷமா பார்க்கறேன், அப்பா வேட்டியை மடிச்சு கட்டினாரு மாறும்னு பார்த்தேன் மாறல, புள்ள வேட்டியை மடிச்சு கட்டினாரு மாறும்னு பார்த்தேன் மாறல, இன்னைக்கு பேரன் வேட்டியை மடிச்சு கட்டினா திட்டு வாங்கின பேண்டை போட்டு வந்துட்டாரு, இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு. சென்னையை பொறுத்தவரை மழை வந்தால் பிரச்சனை என்பது ஆண்டாண்டு காலமா இருக்கு. 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியும் ஸ்மார்ட் சிட்டி என்று சென்னைக்கு மத்திய அரசு பணத்தை கொட்டியும் சென்னையில நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் சிறப்பான கவனத்தை செலுத்தியும் மழை வந்தால் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. எந்த ஐடியாவும் இல்லைங்கம்மா உங்களுக்கு, எந்த ஐடியாவும் இல்லை. சென்னையினுடைய தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்ப்பது, வடிகால் பிரச்சனை எப்படி மாற்றி அமைப்பது, எப்படி சென்னை மக்கள் ஒரு பெரும் மழை வந்தால் அதிலிருந்து அடுத்த முறை தப்பிக்க வைப்பது, எந்த ஐடியாவும் இல்லாமல் சென்னையில் ஆட்சி நிற்கிறோம். இந்த ஒரு காரணத்திற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரும் மாநகரமும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம். டெல்லியில 7 எம்பி பிஜேபி, பெங்களூர்லிங்கம்மா 3 எம்பி பிஜேபி, ஆனா சென்னையில மட்டும்தான் 3 எம்பியும் குடும்ப கோட்டா, குடும்ப கோட்டாவில் இருக்கிறாங்க. தென் சென்னை எம்பி பாருங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன், நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரி. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருடைய அப்பா தங்கப்பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்காவை எங்க போய் பாக்குறது, துணிக்கடை ஷோரூம் ஓபனிங் அங்கிருப்பாங்க, நகைக்கடை ஷோரூம் ஓபனிங் அங்கிருப்பாங்க. சகோதரிகள் பிரச்சனை தமிழச்சி தங்கப்பாண்டியன் வரவே மாட்டாங்க. மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறும். இந்த சென்னை வெள்ளத்துல நம்ம எல்லாருமே ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு பண்ணுனாச்சு வாங்கி கொடுத்தணும், ஒருத்தருக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலன்னா தயாநிதி மாறன் எம்பி, ஒரு எம்பி ஒருத்தருக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கணும். கேட்டா முரசொலி மாறன் அவருடைய பையன் அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. வட சென்னை எம்பி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன் கலாநிதி வீராசாமி. உலகத்துல எங்கேயுமே இந்த அநியாயம் இல்லைங்க. ஒரு பெரும் நகரத்தினுடைய 3 எம்பிக்களும் குடும்ப கோட்டால வந்திருக்கக்கூடிய 3 எம்பிக்கள் ஒரு மாநகரத்தை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் சகோதர சகோதரிகளே, உங்க நேரத்தை அதிகமா எடுத்துக்கல, சாமானிய மனிதர்களை நம்ம எம்பி ஆகவும், பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி தொடரும். மோடி அவர்கள் தன்னுடைய தாய் தனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்களோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த அற்புதமான மதுரை வாயில் கூட்டத்திற்கு, குறிப்பாக சென்னை மேற்கு மாவட்டத்தில் மகளிர் சங்கமம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல கடல் போல் நம்முடைய சகோதரிகளை, தாய்மார்களை, மகளிர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர் மனோகரன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களுக்கு. மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து மிக அற்புதமாக இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி சுஜாதா தீவன் அவர்கள், மாவட்ட மகளிர் அணியினுடைய தலைவர் சரஸ்வதி தீனா அவர்கள், மாநில மகளிர் அணியுடைய பொதுச் செயலாளர் நதியா சீனிவாசன் அவர்கள், மாநில மகளிர் அணியுடைய துணைத் தலைவர் ஜெயலட்சுமி அவர்கள், மாநில மகளிர் அணியுடைய துணைத் தலைவர் சங்கீதா மதிவாணன் அவர்கள், மாநில மகளிர் அணியின் அலுவலகச் செயலாளர் சுந்தரபவனி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மூத்த சகோதரிகள் தாய்மார்கள் மாநில பொறுப்பிலிருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் கருநாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரி அக்கா பிரமீலா சம்பத் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்,
பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடு படக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர் அக்கா காயத்ரி தேவி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளத்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் குறிப்பாக சகோதரிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இங்க இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்துறோங்க ஐயா. வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அற்புதமான மக்கள் மருத்துவர் ஜிஏபி லட்சுமி அம்மா அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரைப்பட பின்னணி குரல் கலைஞராக இருக்கக்கூடிய ஹேமா மாலினி வெங்கட்ராமன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். செவிலித்தாய் பாம்பலம் ஹெல்த் சென்டர்ல மக்களுக்காக பணி செய்யக்கூடிய விஜயலட்சுமி ராமானுஜம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதனை விருது பெறுவதற்காக வரக்கூடிய நப்பிண்ணை பாபு அவர்கள் விவசாயத்துறையில சகோதரி அவர்கள் பெரிய ஒரு புதுமை விவசாயியா இருக்கிறாங்க, அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக சேவை அரசியலிலே ஆற்றல் மிகுந்த தலைவியாக இருக்கக்கூடிய சிவசங்கரி அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனவளக்கலையினுடைய பயிற்சியாளர் அருமை சகோதரி நிர்மலா அவர்கள் விருது பெறுவதற்காக தயாராக இருக்கின்றார்கள், அவருக்கு என்னுடைய நன்றிகளந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண் தொழிலதிபர் ராஜலட்சுமி சிவசங்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண் தொழில் முனைவோர் மேடையில் இருக்கிறாங்க சகோதரி, அவருடைய தாயாரும் கூட மீனா வர்தரி அவர்கள் புதுக்கோட்டை சமஸ்தான ராஜாவுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, அவர்கள் இன்னைக்கு ஒரு விருது பெறாங்க. குறிப்பாக பல தொழில்கள் தொடங்கி பல மகளிருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மீனவர்தனி அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஆன்மீகம் மற்றும் மக்கள் சேவையில மிக அற்புதமாக பணியாற்றக்கூடிய சாந்தா வெற்றிவேல் தாய்மார்கள் அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களுடைய பெயரையும் சொல்ல வேண்டிய நேரம் இது. குறிப்பாக தென்சென்னை மாவட்டத்தினுடைய தென்சென்னை பகுதியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் அவர்கள், சாய் சத்யன் அவர்கள், காளிதாஸ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாநில செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மத்திய அரசு திட்டப்பிரிவினுடைய மாநில தலைவர் லோகநாதன் நன்றிகள் தெரிவித்து, சென்னை சிவா அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, ராஜேஷ் கண்ணா அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, பாரத் மாதா மோகன் நன்றிகளை தெரிவித்து, இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக ஒரு முக்கிய தலைவராக முன்னுரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜி பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து, பக்கத்திற்கு உங்களுக்கு தெரியாம பாருங்க திரை போட்டு பூட்டி வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய ஒன்றிய தலைவர், அவங்க சொல்லிட்டாங்க இது மகளிர் சங்கமோ ஆண்கள்லாம் அங்க போயிருந்த மாவட்ட தலைவர் அங்க போய் உட்கார வச்சிருக்கிறாங்க, அவர்கள் தான் இந்த கூட்டத்தினுடைய கதாநாயகர்கள் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள். பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து சகோதரர்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்றிய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரு பேராவது வெளிப்பட்டிருந்தால் அதற்காக என்னுடைய மன்னிப்பையும் கோரி, நம்ம சகோதரிகளுக்கு லேட் ஆகுது, வேகமாக அவர்கள் திரும்ப தங்களுடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும், அந்த காரணத்திற்காக நிகழ்ச்சியை கொஞ்சம் வேகமாக முடிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, மகளிர் சங்கமத்திலே பங்கேற்றவங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரதனையின் புகழ்.